என்ன சொல்ல போகிறாய் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நடித்த நடிகர் அஸ்வின்றவர் இதுக்கு முன்னாடி 40 கதைகளை கேட்டுட்டு அதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 41வது கதை தான் இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கதை எப்படி இருக்கும், இந்த படத்தோட கதை, அதுக்கப்புறம் அவர் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்ற ரிவ்யூ நம்ம பார்க்கலாம் வாங்க. 40 கதைகளை ரிஜெக்ட் பண்ணிட்டு 41வது கதை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கதை எப்படி இருக்குன்றதை நம்ம முதல்ல வந்து பார்த்துடலாம். அஸ்வின் வந்து விக்ரமுன்ற கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. இந்த விக்ரமுன்ற ஒரு பர்சனுக்கு கல்யாணம் வயசாகுது. இவரோட அப்பா என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நம்ம பையனுக்கு வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சலான்னு முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி ரைட்டராக இருக்க அஞ்சலின்ற ஒரு பொண்ணை வந்து விக்ரமுன்றவருக்கு முடிவு பண்ணுறாரு. விக்ரமுக்கும் அஞ்சலிக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறமா அஞ்சலின்றவங்க விக்ரம் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட எக்ஸ் லவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. விக்ரமுக்கு எக்ஸ் லவர்லாம் யாருமே கிடையாது. அவர் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி ஒரு எக்ஸ் லவரை வந்து சொல்கிறாரு. இப்போ அஞ்சலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட எக்ஸ் லவரை வந்து நான் மீட் பண்ணேன் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விக்ரம்ன்ற கேரக்டர் என்ன பண்ணுறாரு, உடனே ஒரு எக்ஸ் லவரை வந்து பொய்யா வந்து அரேஞ்ச் பண்ணுறாரு. அவங்க பேர் வந்து பிரீத்தின்ற ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணுறாரு. இந்த பிரீத்திக்கும் விக்ரமுக்கும் அதுக்கப்புறம் உண்மையான ஒரு காதலாகவே உருவாகுது. அவங்க ரெண்டு பேரும் வந்து கடைசியாக சேர்ந்துடுறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைனு. நம்ம சேனலில் நிறைய பிளாட் டுவிஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த படம் முதல்ல ஓப்பன் ஆகிற பிளாட் டுவிஸ்ட் பேர் என்னன்னா ட்ரீம் பிளாட் டுவிஸ்ட் தான். ட்ரீம் சீக்வன்ஸில் தான் இந்த படம் வந்து ஓப்பன் ஆகுது. விக்ரமுக்கும் அஞ்சலிக்குமே கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு பிளாட் டுவிஸ்ட்டோட ஓப்பன் ஆகுது. ஆனால் இந்த படத்தில் ஆக்சுவலாக அப்படி கல்யாணம் ஆகலை. விக்ரம் பிரீத்தி அவங்க ரெண்டு பேராக சேர்ந்துருவாங்க. ஆனால் ஓப்பன் ஆகிறது வந்து ஒரு ட்ரீம் சீக்வன்ஸில் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ட்ரீம் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தோட கதைக்கு ஒரு எமன அமைஞ்சதுன்னு நம்ம சொல்லலாம். என்ன காரணம்னா, முதல் சீக்வன்ஸில் விக்ரம் அஞ்சலி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இந்த படம் அதுக்கப்புறமா போகும்போது அந்த விக்ரம்ன்ற கதாபாத்திரம் பிரீத்தின்ற ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக இருக்கும்போதுலாம், இவர் ஆல்ரெடி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், இன்னொரு பொண்ணு கூட க்ளோஸாக இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணிட்டே இருக்குது. அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொன்றுனா, இந்த விக்ரம் கேரக்டர் இருக்கல அஸ்வின் அவர் நடிச்சிருக்காரு, அவர் அடிக்கடி நான் அஞ்சலின்ற பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு சொல்வார். திடீர்னு பிரீத்தின்ற ஒரு பொண்ணு கூட போவார், திடீர்னு பிரீத்தின் ஒரு பொண்ணு கூட போவார், திடீர்னு அஞ்சலின்னு ஒரு பொண்ணு கூட போவார். இப்படி மாறி மாறி அவர் போவார். அவரோட கேரக்டர் வந்து கரெக்டாக வடிவமைச்சிருக்க மாட்டாங்க. அவரோட மூடும் ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவர் ஆக்ட் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். அவர் என்ன மூடில் இருக்காருன்னே தெரியாது. சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்க கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். பட் அது விஷுவலில் காட்டில் அவர் ஹாப்பியாக இருக்க மாதிரியே காமிச்சிருக்காங்க. சேடான சீக்வன்ஸ் அவருக்கு சுத்தமாக வரவே இல்லை. ஆக்டிங் ஓரியன்டலில் நம்ம அஸ்வினை பார்த்தோன்னா, அஸ்வின் வந்து காமெடி சுத்தமாக வந்து பண்ணவே இல்லை. அவர் பண்ணி ஒரு காமெடி கூட சிரிக்கிற மாதிரி இல்லை. முக்கியமாக அவர் வந்து எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்கல, லவ் எக்ஸ்பிரஷன் எதுவுமே கொடுக்கல அவர். ஏன் இந்த படத்தில் அஸ்வினோட கேரக்டர் இப்படி இருக்குது, அவரோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னாவே, இந்த படத்தில் நிறைய பிளாட் ஹோல்ஸ் வந்துருக்கு. பிளாட் ஹோல்ஸ்னால் என்னென்னா, ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் கனெக்டிவிட்டியே இருக்காது இந்த படத்தில். இந்த படத்தில் எக்ஸாம்பிளான ஒரு சீன் நான் சொல்கிறேன் பாருங்கள். அஸ்வின் வந்து ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து போகிறார், பொண்ணு பார்க்க போகிறாரு. அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த அஸ்வினும் அந்த பெண்ணும் அவங்க வீட்டை மாடியில் பேசுவாங்க, இல்லைனா பின்னாடி இருக்க தோட்டத்தில் பேசுவாங்க. ஓகே, அடுத்த ஷார்ட்டில் இவங்க ரெண்டு பேரும் பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பிளாட் ஹோல்ஸ், இந்த பிளாட் ஹோல்ஸ் வந்து கனெக்டிவிட்டியே இருக்காது இந்த படத்தில். த்ரோ அவுட்டாக இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி இருக்குது. இது பேர் வந்து பிளாட் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த பிளாட் ஹோல்ஸை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு பேரும் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க, அடுத்த சீனில் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு பிரிஞ்சு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படத்தில் இருக்க பிளாட் ஹோல்ஸ். ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் இருக்க கண்டினியூட்டி இருக்குது. அதுக்கப்புறம் புகழ், புகழ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம். இவர் நல்லா காமெடி பண்ணார் விஜய் டிவிலன்றதுக்காக, இவரோட காமெடியில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் சுத்தமாக இவருக்கு காமெடி வரலன்றதான் நம்மளுக்கு நல்லா தெரியுது. விஜய் டிவியில் இவரோட காமெடி நல்லா இருந்ததுக்கு முக்கியமாக அந்த எடிட் பண்ணார்ல குக்வித் கோமல், அவருக்கு தான் எல்லாமே சேரும். அவருக்கு இருக்க காமெடி சென்ஸ், அவர் நிறைய ஆட் பண்ணார் காமெடி, வடிவேல் காமெடிலாம். அந்த வடிவேல் காமெடிலாம் இல்லாமல் புகழை மட்டும் பார்த்தோன்னா சுத்தமாக அந்த சிரிப்பே வரலை. ஒரு சீனில் எலிமிச்ச ஊருகான்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் அதுக்கு வேறு பேர்லாம் சொல்லுவார். அந்த ஒரு இடத்துல மட்டும் காமெடி இருந்துச்சு, மற்றபடி எந்த இடத்துலையும் புகழ் பண்ணதில் காமெடி இல்லை. புகழ் பண்ணுறதுல இரிட்டேட்டாக வேறு இருந்தது. என்ன காரணம்னா, புகழோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆக போது ஒரு பொண்ணு கூட, புகழ் திடீர்னு வேற ஒரு பொண்ணு கூட போய் பேசுகிறாரு, இந்த பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கொண்டாரு, திடீர்னு இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கொண்டாரு. புகழ் ஃபஸ்ட்டு யார் ஃப்ரெண்டான்ற ஒரு கண்டினியூட்டியே நம்மளுக்கு இல்லை, சும்மா ஜஸ்ட் அப்படியே வர மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி எங்கே ஃப்ரெண்டானாங்கன்ற கூட நம்மளுக்கு தெரியல. எங்கே மீட் பண்ணுவாங்கன்னு திடீர்னு புகழ் வராரு போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ புகழ் வந்து சுத்தமாக அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு காமெடி பண்ணலை. முக்கியமாக இந்த படத்தோட மியூசிக் கேட்கும் போதெல்லாம் காதல் கோட்டை படம் வந்து ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் மூணு படம் வந்து ஞாபகம் வருது. லவ் படம்னு உடனே காதல் கோட்டை மூணு அந்த மாதிரி தான் வருது. மியூசிக் ஆக்சுவலாக கேட்க நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு அதிகமாக ரிமெம்பர் பண்ணுது, அது காதல் கோட்டை படத்தோட மியூசிக் வருது, மூணு படத்தோட மியூசிக் வருதுன்னு. இந்த படத்தை விட்டு அடுத்த படத்துக்கு டைவர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட லிரிக்ஸ் பார்த்தோன்னா, இந்த படத்தில் வர பாட்டு வந்து உனக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் ஒரு சாங் வந்து ஓப்பன் ஆகுது. உனக்காகத்தானே எந்த உயிர் உள்ளது, இதை கேட்டாலும் நம்மளுக்கு தமிழ் எம்ஏ படம் தான் ஞாபகம் வருது. உனக்காக தானே உயிர் உள்ளதுன்னு அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அந்த படம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா தமிழ் எம்ஏ படம் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம்ல. இந்த படத்தோட லிரிக்ஸும் அப்படி தான் ஆல்ரெடி வந்ததே வருது. இந்த படத்தோட கதை மொத்தம் கூட அப்படி தான் இருக்குது. கிளிஷேவாக இருக்குது சீன்ஸ் எல்லாமே. சந்தானம் கூட இனிமே இப்படி தான்ற படத்தில் கூட அப்படி தான் பண்ணியிருப்பார். அந்த மாதிரியான நிறைய கிளிஷேவான
ஸ்டோரி தான் அந்த படத்தோட ஸ்டோரினே சொல்லலாம். இந்த ஸ்டோரியை இவர் தூங்காமல் ஏன் கேட்டார் நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை காலங்கத்தில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் அந்த டேரக்டர். தூங்கி எழுந்திருப்பாங்களா சில பேர், நைட்டு தூங்கி காலையில் எழுந்திருப்பாங்க, ஒரு 6:30 7 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அப்போ போய் ஸ்டோரி சொன்ன உடனே தூக்கம் வராதுல்ல, அந்த டைமில் அந்த டேரக்டர் மேபி அஸ்வினுக்கு சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பிரீத்தின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன் அந்த பெண் கதாபாத்திரம் தான், அவங்க வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க, அவங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அவங்க எக்ஸ்பிரஷன், அவங்க மனசில் ஒரு விஷயம் இருக்குது அதை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் இருக்க நடிப்புலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களோட நடிப்பு பார்க்கும்போது அவங்க மனசில் என்னென்ன ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அந்தளவுக்கு அவங்க வந்து நடிக்கிறாங்க. அஞ்சலின்ற கதாபாத்திரத்தில் அவங்க வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரியே இருந்தாங்க, படத்தில் ஒட்டாத மாதிரியே இருந்தாங்க. அஸ்வின் வந்து சுத்தமாக வந்து நடிக்கவே இல்லை, அவருக்கு ஆக்சுவலாக நடிப்பு வரல, இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு ஆக்டிங்லேயே ஒழுங்காக கற்றுக்காம ஸ்டோரி செலக்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டார், ஸ்டோரியில் நாலேஜ் வர அளவுக்கு போயிட்டார், எது நல்ல ஸ்டோரி எது கெட்ட ஸ்டோரின்ற கண்டுபிடிக்கிற அளவுக்கு போயிட்டார் அப்படின்னும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மேபி அவர் ஸ்டோரி ரைட்டர் ஆகலாம்னு நினைக்கிறேன், ஆனால் அவர் ஆக்டிங் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். அவர் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் அந்த பிரீத்தின்ற கதாபாத்திரம் அவங்க ரொம்ப நல்லா நடித்தாங்க. அதை தவிர இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த படம் எடுத்த அந்த லொக்கேஷன்லாம் இருக்கலாம், அந்த லொக்கேஷன்லாம் ரொம்ப அழகாகவே இருந்தது, பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஸோ இந்த படத்தில் நெகட்டிவிட்டி சொல்லணும்னா நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பே ஸ்ட்ரக்சர் வந்து இந்த படத்தில் வந்து நல்லாவே அமையலைன்றதுக்கு முக்கியமான காரணம் பிளாட் டூல்ஸ். ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் கனெக்டிவிட்டி இல்லை, முன்னாடியே தேவையில்லாமல் ட்ரீம் பிளாட் டூஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. இன்னொன்று மியூசிக்கு அதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்குது, லிரிக்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட மாதிரி, ஏகப்பட்ட ஃபால்ட் இந்த படத்தில் வந்து இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூபராக இருக்கீங்க, ஒரு ரிவியூவராக இருக்கீங்கன்னா இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு கிளிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. நல்லா கிண்டல் பண்ணி நீங்கள் பேசலாம் இன்னும் கொஞ்சம், அதுக்காக நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு டைம் எப்படி எடுத்திருக்காங்க அஸ்வின் வந்து 40 கதை சூஸ் பண்ணியிருக்காரு, 41வது கதை தானே சூஸ் பண்ணியிருக்காரு, 40 கதை வேண்டான்ட்டார்ல, ஸோ அவர் எப்படி தான் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் போய் பார்க்கலாம். வேறு எதுக்காகவும் இந்த படம் பார்க்கணுன்னு எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம், பாய்.